எனக்கு தெரிந்தவர்களெல்லாம் இயக்குனர்களும் இசையமைப்பாளர்களும் ஒலிப்பதிவு கூடத்தில் ஒரு காலத்தில் பாடகர்களும் மட்டும்தான். நடிகர்கள் நடிகைகளை நான் அறிந்ததெல்லாம் மேடையில் தான். ஓ இவர்தானா அந்த நடிகர், ஓ இவர்தானா அந்த நடிகை, ஓ இவர்தானா அந்த ஒளிப்பதிவாளர், இவர்தானா அந்த படத்தொகுப்பாளர் என்று மேடையில் பார்த்து அவர்களை வியந்து கொள்வேன், முடிந்தால் கை கொடுப்பேன், அறிமுகம் கொள்வேன், விடைபெற்று சென்று விடுவேன். இப்போது பல ஆண்டுகளாக திரையுலகில் என்னோடு பணியாற்றுகிறவர்கள் யாரையும் நான் பார்க்க முடியவில்லை. இசையமைப்பாளர் எங்கோ இருக்கிறார், ஒளிப்பதிவாளர் எங்கோ இருக்கிறார், இயக்குனர் வந்து மின்னஞ்சலில் தன்னுடைய சூழலை சொல்லுகிறார், நான் பாட்டெழுதி அனுப்புகிறேன், காசோலை வங்கிக்கு வந்து விடுகிறது, பணம் கொடுப்பவர் மட்டும் என்னுடைய உதவியாளரை வந்து பார்த்துவிட்டு போய்விடுகிறார், தபாலில் தாம்பத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது. சரவண சுப்பையா வந்து கதை சொல்ல ஆரம்பித்தால் அவருக்கு சில நிமிடங்களை ஒதுக்கிவிட்டு நான் காது கொடுப்பேன். சொல் தம்பி, சுவையாக சொல், சுகம் கூட்டி சொல், நீ சொல்ல சொல்ல ஒரு அழகான தமிழ் நம்முடைய காதில் வந்து பாய்கிறது. சொற்களை அவர் அழுத்தி சொல்கிற போதே இவன் பழத்தையும் அழுத்தமாகத்தான் எடுப்பான் என்ற உத்தரவாதம். சிட்டிசன் படம் மிக முக்கியமான ஒரு படமாக நான் கருதுகிறேன். தமிழ் சமுதாயத்தின் மக்கள் மீது கொண்ட காதல், தமிழ் மண்ணின் மீது கொண்ட காதல் அந்த சிட்டிசன் என்கிற படம் என்று நான் கருதுவேன். அந்த படத்தில் பாடல் எழுதிய போது ஒரு நல்ல தமிழனுக்கு நல்ல தமிழில் எழுதுகிறோம் என்ற பெருமிதம் எனக்கு இருந்தது. இப்போது மீண்டும் படத்தில் கூட நீங்கள் எல்லாம் என்னை பாராட்டுகிறீர்கள். பெருமக்களே, என்னை பாராட்டுவதை விட நீங்கள் பாராட்ட வேண்டியது சரவண சுப்பையா வைத்தார். நான் ஒரு சிற்பி, என் 10 விரலும் உளிகள், இந்த 10 விரல் கொண்டு என்னால் செதுக்க முடியும் ஒரு சிற்பத்தை. கல் கொடுப்பவன் யார்? சில பேர் முட்டையை கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்று சொல்லுவார்கள், செதுக்க முடியுமா? சில பேர் சுக்காங்கல் கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள், முடியுமா? சில பேர் களிமண்ணை கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள், இயலுமா? சில பேர் பொறுக்கு கல் கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள், முடியுமா? சரவண சுப்பையா கொடுத்தது விளைந்த கல், கருங்கல், கருங்கல்லில் மாவு பொதிந்த கல், தொட்டால் உடையாமல் வழிகிற கல், வழிசல் கல். அப்படிப்பட்ட கல்லாக இருப்பதால் தான் அது இவ்வளவு அழகிய சிற்பம் வந்தது. என் முதல் கைதட்டல் சரவண சுப்பையாவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் அதை வாழ்கிறேன். ஒரு ஆப்பிள் வாங்குகிற பணத்தில் ஒரு குடும்பம் 4 வாழைப்பழம் சாப்பிடலாம். ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது போல் பாமர தமிழர்களின் கவிதை திரைப்பட பாட்டுதான். அதனால்தான் எங்கள் தமிழர்களுக்கு விருந்து வைக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சமான தமிழ் அறிவு இந்த திரையுலக கவிதைகளின் மூலமாக சென்று சேர வேண்டும் என்று நாங்கள் துடிக்கிறோம். ஒரு வசனத்தின் மீது ஓங்கி இசையமைத்தால் ஒரு இயக்குனர் பொறுத்துக் கொள்வாரா? இதுதான் என் கேள்வி. வசனம் கேட்க வேண்டும் என்று ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் வசனம் பேசிய கலைஞன் எப்படி துடிக்கிறானோ அந்த வசனம் செவியுறவில்லை என்றால் கதை எப்படி பிறழ புரிந்து கொள்ளப்படுமோ அல்லது புரிந்து கொள்ளப்படாதோ அந்த விபத்து ஓங்கி அடிக்கிற இசை மொழியை தகர்க்கிற போது நேர்கிறது. வசனம் சுத்தமாக கேட்கணும் என்பது மாதிரியே பாட்டும் சுத்தமாக கேட்க வேண்டும் என்பது தப்பா? எங்க தமிழர்கள் விரும்ப மாட்டார்களா? இது ஒரு வரி கார்ல வரும்போது சரவணன் மறந்து போச்சு, எனக்கு பாட்டு எழுதி நாளாச்சு மறந்து போச்சு. வண்டியில் வருகிற பொழுது பாட்டு வரிகளை எடுத்து வைக்க சொன்னேன் இந்த வண்டியில, பார்க்கிறேன் அடே வைரமுத்து நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லி.